ஹலோ விவோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதி காலகட்டங்களில் தான் இந்த கொரோனா வைரஸ் படிப்படியாக பரவ ஆரம்பித்தது பரவாயில்ல இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவை வந்து சேர ஜனவரி பிப்ரவரி மாதம் ஆயிடுச்சு மார்ச் மாதத்தில் தான் இதோட ஆட்டத்தை காமிக்க ஆரம்பிச்சது இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மார்ச் மாத இறுதியிலேயே இதுக்கு லாக்டவுன் பிறப்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடியே பல நாடுகள் லாக்டவுன் போட்டுட்டாங்க கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல ஒவ்வொரு நாடுகளும் முனைப்போட செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்ன வரையுமே இந்த கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததாக தெரியவே இல்லை இந்த கொரோனாவுக்கு எப்போ தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பல நாடுகள் தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு நாடுகளிலையும் இருக்க கூடிய விஞ்ஞானிகள் எல்லா பேருமே இதற்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ மும்புரமாக செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரையுமே ஒரு வெற்றிகரமான மருந்தை கண்டுபிடிச்சதா தகவல் எதுவுமே வெளியாகலை ரஷ்யா சமீபத்தில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மருந்தை பற்றி பல விஞ்ஞானிகள் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மருந்து முழுமையாக செயல்படுமா கொரோனா வைரஸை முழுமையாக அழிச்சிடுமா அப்படின்னு கேட்டதுக்கு ரஷ்யா விஞ்ஞானிகள் எல்லா எல்லாப்பேருமே முன்னுக்கும் பின்னுக்குமா பதில் சொல்லியிருக்காங்க அதனால இந்த மருந்து உறுதியான மருந்து கிடையாது அப்படின்னு இன்னும் இந்த மருந்தை அமலுக்கு கொண்டு வரல பல நாடுகள் இப்போ செயல்பட்டு இதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிற ஈடுபட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில தான் உலக சுகாதார அமைப்போட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நாடுகள் எல்லா பேருமே கொரோனாவில் சிக்கி தவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் பல மக்களோட உயிரை பலி வாங்கியிருக்கு இன்னும் பல மக்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த மருந்துகள் முழுமையாக குணப்படுத்துமா அப்படின்னு கேட்டா ஒரு சந்தேகம் ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு உலக சுகாதார அமைப்போட தலைவர் டெட்ரோஸ் அதனாம் தெரிவிச்சிருக்காரு மேலும் அவர் கூறுகையில் இப்போ பல நாடுகள் முனைப்போடு செயல்பட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரையுமே ஒரு நாடுகள் கூட மருந்து கண்டுபிடிக்கல எப்படியும் இது மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அமலுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகுது ஆகும் அது வரையும் மக்கள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாடுகளில் மருந்துகள் இப்போ சோதனை முறைக்கு போகப்பட்டிருக்கு மனிதர்கள் மேலேயும் இது சோதனை செஞ்சு பார்த்தாச்சு பத்து பேருக்கு இந்த மருந்தை சோதனை செஞ்சு பார்க்குறாங்கன்னா அதுல ரெண்டு பேருக்கு கொரோனா நோய் குணமடைஞ்சது மீத நபர்களுக்கு இந்த மருந்து செல்லுபடி ஆகல அப்போ இந்த மருந்து யாராருக்கு ஒத்துப்போகும் யாராருக்கு செயல்படாது அப்படின்னு மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறக்கே தலையை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல துல்லியமான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற வரையுமே இந்த கொரோனாவோட நம்ம வாழ கற்றுக்கணும் இதுல கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கவும் கத்துக்கணும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்போட தலைவர் தெரிவிச்சிருக்காரு இப்போ கொரோனாவுக்கான மருந்து வருமா வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் அப்படியே கொரோனாவுக்கான மருந்து அமலுக்கு வந்தாலும் கூட மக்கள் மத்தியில் அதிக விலைக்கு தான் விற்கப்படும் இது கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் பண்ணுவாங்களா பார்த்தா இப்போ எல்லா நாடுகளும் சந்திச்சிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சிகளில் இப்போதைக்கு அது சாத்தியம் தான் தோணுதுன்னு உலக சுகாதார அமைப்போட தலைவர் தெரிவிச்சிருக்காரு இதை உங்களோட கருத்தை மறக்காம கீழே பண்ணுங்க நன்றி வணக்கம்